யூடிஆருக்கு முன்னாடியே பத்திரம் இருக்குது, நீங்க எதுக்கு போய் கிளம்ப போய் தேடிட்டு இருக்கீங்க? அவன் பண்ண தப்புக்கு அவனை தான் பிடிக்கணும். நம்ம மாசான சம்பளத்தை வாங்கி தின்னுபிட்டு வீட்டுல உட்காந்து படுத்துக்கிட்டு வேலையை ஒழுங்கா செய்யாம எவன் பேர்லயே பட்டா போட்டு கொடுத்துட்டு உங்களையெல்லாம் அலைய வைக்கிறான்னு அவனை சும்மா விடக்கூடாது. நம்ம இந்த மூணு பேர் பேர்ல வந்து பட்டா வந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா சார். இந்த மூணு பேர் பேர்ல பட்டா வந்ததுன்னா எப்ப வந்திருக்குது? யூடிஆருக்கு முன்னாடியா, யூடிஆருக்கு பிறகா? அதுதான் தெரியல சார், அது எங்களுக்கு விஷயம் தெரியல சார். அது நாங்க பிஓ கிட்ட போய் கேட்டாக்கா பிஓ என்ன சொல்றாரு, 84க்கு அப்புறமா வந்து அவங்க பேர்ல இருக்கு, 84 வரைக்கும் என்கிட்ட ரிஜிஸ்டர் இருக்கு. 84ல இருந்து என்கிட்ட ரிஜிஸ்டர் இருக்கனால அவங்க பேர் வருது அப்படின்னு சொல்றாரு. பத்திரம் நீங்க எப்ப பண்ணீங்க? பத்திரம் வந்து 1967 நாங்க பத்திரம் பண்ணிருக்கோம். 1967 நீங்க பத்திரம் பண்ணிருக்கீங்க? ஆமா சார். அப்ப 1967 நீங்க பத்திரம் பண்ண பிறகுதான் யூடிஆர் வந்து பட்டா பண்ணிருப்பாங்க. அப்படிங்களா? அப்ப இந்த என்ன பண்ணிருப்பானுங்க திட்டு பசங்க, இந்த விஓ ஒன்று இருக்காங்க பாருங்க சில பேர். ஆமா சார். அவனுக்கு என்ன பண்ண, எவனோ ஒருத்தன் பேர்ல பட்டா, அவன் இன்னும் சில பேர் அவன் சொந்தக்காரன் பேருக்கு கூட பட்டா போட்டுக்கிட்டு ரங்கனூர் முத்துக்காலத்து அவங்க வாரிசு இருக்கிறாங்க சார். அவங்க கிட்ட போய் நாங்க டாக்குமெண்ட் கேட்டா, எங்கிட்ட டாக்குமெண்டே இல்ல, எங்கனால பட்டா எங்க தாத்தா தலை பட்டா வந்துருக்குது, அது எங்கதான் அப்படின்னு இப்ப சொல்றாங்க சார். அவங்க கிட்ட டாக்குமெண்ட் இல்ல, மூணு பேருமே இல்ல சார், அந்த பட்டாவில் இருக்கிற மூணு பேருமே இல்ல, எல்லாமே செத்துட்டாங்க. அவங்க சொந்தக்காரர் யாரும் இல்ல சார். புரியுது. அதாவது இவங்க அந்த மாதிரிதான் பண்ணுவானுங்க சில பேர். அந்த காலத்துல கூட அந்த யூடிஆர் சமயத்துல பணம் எவனாவது கொடுத்திருந்தா அவன் பேர்ல பட்டா போட்டு கொடுத்துருப்பான், இல்லைன்னா இவன் சொந்தக்காரன் பேர்ல பட்டா போட்டு சில இடங்கள்ல நிறைய ஆக்கிரமம் பண்ணிருக்கானுங்க. இந்த மாதிரி குறிப்பா டவுன்ல எல்லாம் பஸ் ஸ்டாப். யூடிஆர் வந்து எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷத்துக்கு? 86 90ல அவங்களுக்கு வந்து போட்டு வெளியே விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 86 தான் போட்டிருப்பாங்க அதுல. அதுல வந்து 84ல இருந்து ரெஜிஸ்டர் இருக்கு. அப்ப இருந்து அப்படியே எடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பகுதிக்கு. இப்ப எங்க பகுதிக்கு 86 இருக்கலாம், உங்க பகுதி 80, ஒரு பகுதியில ஒரு மாதிரி முன்னப்பண்ண இருக்கும். ஏன்னா ஒரே நேரத்துல எடுத்திருக்க முடியாது, வரிசையா தான் எடுத்துட்டு வராங்க. ஆமா சார். சரி பரவாயில்ல, இது பாத்துக்கலாம். இது ஆனா நீங்க யூடிஆருக்கு முன்னாடி உங்க பேர்ல இருக்கிறதுனால இந்த திட்டு பசங்க வந்து பட்டா மாத்தி கொடுக்கணும். அவங்க செஞ்ச தவறையெல்லாம் நம்ம மேல தலையில தும்பு சுமத்துட்டு இருக்கிறாங்க. ஆமா சார். இப்ப நீங்க போய் இந்த மூணு பேரு எந்த மேலோகத்திலயே போய் பிடிச்சிட்டு வர முடியும் நீங்க? என்ன கொழுப்பு உங்களுக்கு வந்து அதுல வில்லங்க இருக்குது? அதுக்கப்புறமா சம்பளத்தை வாங்கிட்டு இப்படி எல்லாம் அலைய விடுறதுதான் இவங்களுக்கு இதே வேலையா தெரியறானுங்க. இதே வேலையை பண்றாங்க சார். அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் சார், இப்ப நாங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கேட்டோம், அவர் என்ன சொன்னார், ரிஜிஸ்டர் என்ன சொன்னாரு, நீங்க 1930ல இருந்தோ 20ல இருந்தோ போடுங்க, ஈசி போடுங்க அப்படின்னாரு. அதுக்கு வந்து ஃபைவ் மாஸ் நம்பர் வாங்கி கலெக்டர் ஆபீஸ்ல போய் எஸ்எல்ஆர் ஃபைவ் மாஸ் நம்பர் வாங்கி ஈசி போட்டு பாருங்க, ஈசி போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாரு சார். அது எப்படி சார் ஐடியா சொன்னா? யூடிஆர்ல தாங்க அவன் தப்பா தானே பட்டா போட்டு கொடுத்துருக்கான். அப்படிங்களா? அப்ப அவன் போட்ட தப்பு தாங்க சரி பண்ணணும். நீங்க இதெல்லாம் தேடுறீங்க, எதோ கேக்குறீங்க. உங்களுக்குதான் வந்து யூடிஆருக்கு முன்னாடியே பத்திரம் இருக்குது, நீங்க எதுக்கு போய் கிளம்ப போய் தேடிட்டு இருக்கீங்க? அவன் பண்ண தப்புக்கு அவனை தான் பிடிக்கணும். நம்ம மாசான சம்பளத்தை வாங்கி தின்னுபிட்டு வீட்டுல உட்காந்து படுத்துக்கிட்டு வேலையை ஒழுங்கா செய்யாம எவன் பேர்லயே பட்டா போட்டு கொடுத்துட்டு உங்களையெல்லாம் அலைய வைக்கிறானு அவனை சும்மா விடக்கூடாது. நம்ம யூடிஆர்ல தவறு, ஏன்னா நீங்க தான் யூடிஆருக்கு முன்னாடி உங்க பேர்ல பத்திரம் இருக்குது, விசில இருக்கு. 1967 எல்லாத்தையும் இவங்களே பண்றது. அடுத்து சொத்துக்கு சொத்து உரிமையாளர் இல்லாதவன எல்லாம் கொண்டாந்து சொறி விட்டுருக்கு. அப்படிதான் சொறி விட்டுட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணும்னா வழக்குல போட்டு இழுத்துட்டு இவங்க எல்லாம் வந்து ஃபைன் வாங்கி நாம வந்து இவங்க கிட்ட இருந்து இந்த தப்பு பண்ண ஆளுகிட்ட இருந்து நஷ்டிடு வாங்கணும். கையெழுத்து போட்டுருப்பான்ல யாருன்னு தெரியும், டியூட்டில இருந்திருப்பான்ல, இந்த மாதிரி பண்ணவனால விடக்கூடாது. நம்ம பாத்துக்கலாம். நான் வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேங்க. எந்த பகுதி சொன்னீங்க? பள்ளிப்பட்டு பக்கம் சார், பள்ளிப்பட்டு திருத்தணி ஏரியா.
திருத்தணி ஏரியால பள்ளிப்பட்டு, பள்ளிப்பட்டு வட்டாட்சியர் பள்ளிப்பட்டு. ஆமா சார், பள்ளிப்பட்டு. சரிங்க சரிங்க. சரி, நீங்க எதுவும் சார்? நாங்க நாமக்கல். நாமக்கல் ஒழுங்கா வேலை செய்யாத அதிகாரிகளுக்கு இவனுக்கு எதுக்கு மாச சம்பளம்? அப்ப யூடிஆர் வந்து எப்ப சார் வந்தது? 1990 86 இந்த மாதிரி 90 முடிச்சிருப்பாங்க. 84 to 86 to 88 பாத்துக்கல விடுங்க. அவன் பண்ண தப்புக்கு நாம எல்லாம் போய் எங்கேயும் பிராச்சியத்தை தேடவேனா, அவங்களே பிடிப்போம். நாங்க இப்ப கலெக்டர்ல விட்ட வந்து மனு கொடுத்துக்கிறோம் சார். மறுபடியும் நீங்க கொடுத்த வேலையை அப்படியே பண்ணுங்க. நான் வழக்கறிஞர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஒரு வழக்கை போட்டு உங்க பேருக்கு வந்து பத்திரத்தை பண்ணிக்கலாம். ரெண்டாவது, உங்க பேரை தவறுதலா யூடிஆர்ல ஏத்தனா இருக்கும் பாருங்க, அவனும் பிடிப்போம். ஓ அப்படிங்களா? அவனோட கூடாது. அப்ப இது வந்து ஏற்கனவே பழசு பத்தா கிடையாது சார். இதே இப்ப இடையில யூடிஆர் தான், யூடிஆர்ல மட்டும்தான் ஏத்திருக்க முடியும். ஏன்னா உங்க பேர்ல இருக்குதுன்னு தானே சொல்றேன். நீங்க தானே சொல்றீங்க இருக்குது. உங்களுக்கு வந்து பத்திரம் வச்சிருக்கீங்க, ஈசி வச்சிருக்கீங்க, எல்லாம் வச்சிருக்கீங்க, பாத்துக்கல விடுங்க. பாப்போம், நான் தகவல் தரேன், உங்களுக்கு கூப்பிடுறேன். சீனிவாசன். சரிங்க, சரி பாப்போம், பண்ணிக்கலாம். சரி சரி, தகவல் கொஞ்சம் சொல்லுங்க. தரேன் தரேன், உறுதியாக சொல்றேன். சரி சார், ஓகே, நன்றிங்க, நன்றி.